மக்களே வணக்கம். நாம் தினமும் நண்டு சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய அதிசயம் பாருங்க. ஆமாம் மக்களே, வாரந்தோறும் சிக்கன் மட்டன் மீன் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாவிற்கு விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான சுவையோடு இருப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கும் ஆரோக்கியமான நன்மைகளை அளிக்கக்கூடியது. இதற்கு காரணம் நண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். நண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமச்சத்துக்கள் தான் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. மேலும் நண்டில் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிகவும் குறைவாக இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடலாம். இதை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்று, ரத்த சோகையை வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து தடுத்துரும். நண்டில் ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வைட்டமின் B12 வந்து பார்த்தீங்கன்னா வளமாக நிறைந்திருக்கு. எனவே நண்டு சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுவதை நமக்கு குறைச்சிடலாம். இரண்டு, முடக்குவாதம் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது குணமாக நீங்கள் நண்டு சாப்பிடலாம். செலினியம் என்பது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் மக்களே, செலினியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களோடு சேர்ந்து விஷத்தன்மை உள்ள அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துரும். மேலும் ஆய்வு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் குறைவாக இருந்தால் அது மூட்டுக்களுடைய வீக்கத்தை ஏற்படுத்துவது கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆகவே செலினியம் நிறைந்த நீங்கள் நண்டு சாப்பிடும்போது உங்களுக்கு செலினியம் உடலில் அதிகமாக இருக்கும். முடக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபடலாம். மூன்று, உங்களுடைய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். நண்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் இன்றியமையாதது. எனவே வந்து குழந்தைகளுக்கு நண்டு கொடுப்பது மிகவும் நல்லது. மேலும் நண்டு சாப்பிட்டால் முடி, நகம், சருமம் போன்றவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நான்கு, வலிமையான எலும்புகள் பெறுவதற்கு நீங்கள் நண்டு சாப்பிடலாம். காப்பர் மற்றும் ஜிங்க் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இப்போ நீங்கள் நண்டு சாப்பிடும்போது உங்களுக்கு காப்பர் மற்றும் ஜிங்க் சத்துக்கள்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கிறதால உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஐந்து, முகப்பருக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டை சாப்பிட்லாம். பருக்கள் இருந்தால் நண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா நண்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சுரப்பை வந்து கட்டுப்படுத்தும். அதனால் உங்கள் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பான எண்ணெய் சுரப்பை வந்து கட்டுப்படுத்தும். இதனால் முகப்பொருட்கள் ஏற்படுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுக்கப்படும். ஆறு, கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வச்சிருக்கேன், நீங்கள் நண்டை சாப்பிடலாம். நண்டில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் அதே சமயம் அதில் நியாசின் அதிகமாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரைக்ளிசரைடுகளுடைய அளவு வந்து குறைச்சிரும். அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டை சாப்பிடலாம். ஆறு, ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டை சாப்பிடலாம். மெக்னீசியம் நரம்பு மற்றும் தசைகளுடைய இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டில் இருக்குது, அதனால் நீங்கள் இதை சாப்பிடுங்க. இதனால் நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்து ரத்த அழுத்தத்தினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் நண்டு சாப்பிடக்கூடாது. ஆனால் கருத்தரிக்க நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து வந்து மிகவும் இன்றியமையாதது. இந்த சத்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருந்தாலும் நண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதனால் கருத்தரிக்க நினைக்கக்கூடிய போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்பவும் நல்லது. ஒன்பது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்கள் நண்டு சாப்பிடலாம். நண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதால இதய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் நண்டை சாப்பிடலாம். பார்த்தீங்களா மக்களே, நண்டில் எந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. இதயம் சார்ந்த நோய்களிலிருந்து கர்ப்பம் உங்களுக்கு சரியான அளவில் தரிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்டை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கும் நண்டு கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.